உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது பழமையானது, மகத்துவமானது மற்றும் தனித்துவமானது. மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது எனும் சான்றோர் மொழிக்கு ஏற்ப இது மிகவும் பழமையானது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். மேலும் இக்கோயிலில் சந்திரன், சூரியன், செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களை மட்டும் காணலாம். இதிலிருந்து நவக்கிரகங்கள் அறியாத காலத்திலேயே இக்கோயில் கட்டப்பட்டது என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். உத்திரகோசமங்கை எனும் பெயர் எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? உத்திரன் என்பது உபதேசம், கோசம் என்றால் ரகசியம், மங்கை என்பது பார்வதி தேவி. இத்திருத்தலத்தில் தான் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதங்களின் ரகசியங்களை உபதேசித்ததால் உத்திரகோசமங்கை என்று பெயரிடப்பட்டது. இக்கோயிலின் இறைவரின் திருப்பெயர் மங்களநாதர், இறைவியாரின் திருப்பெயர் மங்களாம்பிக்கை. தலமரம் இலந்தை மற்றும் தீர்த்தம் அக்னி தீர்த்தம். இக்கோயிலுக்கு பல சிறப்புகள் உள்ளன, அதை நான் உங்களிடம் விளக்கப் போகிறேன். மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகத்தில் ஒரு பகுதி தான் நித்தல் விண்ணப்பம், அது இத்திருத்தலத்தில் தான் பாடப்பட்டது. மேலும் திருவாசகத்தில் 38 இடங்களில் உத்திரகோச மங்கையை பற்றி போற்றி பாடப்பட்டுள்ளது. நான் உங்களுக்கு 20 கூறுகிறேன். அணிப்பொழில் உத்திரகோச மங்கைக்கு அரசு. மேலும் பக்தர்களாம் பார்மேல் சிவப்புறம் போல் கொண்டாடும் உத்திரகோச மங்கையூர் என்று திருவாசகத்தில் உள்ளது. இக்கோயிலுக்கு ஒரு தனித்துவமான அமைப்பும் உள்ளது. முகப்பில் செங்கலால் 7 நிலைகளாக கட்டப்பட்ட 2 கோபுரங்கள் உள்ளன. வலப்பால் கோபுரம் உரிய நிலையிலும், இடப்பால் கோபுரம் கலசங்களின்றி மொட்டையான நிலையிலும் காட்சி அளிக்கிறது. மேலும் இக்கோயிலுக்கு உள் கோபுரங்கள் கூட உள்ளன. பலப்பாலூர் கோபுரம் 5 நிலைகளாகவும், இடப்பாலூர் கோபுரம் 3 நிலைகளாகவும் இருக்கிறது. மேலும் இக்கோயிலின் பிரகார சுவரில் 63 நாயன்மார்களின் திருநேர்கள் உள்ளன. மேலும் திருவாசகத்தில் உள்ள பொன்னூச்சல், நீத்தல் விண்ணப்பம் போன்ற பகுதிகள் பிரகார சுவரில் பொறிக்கப்பட்டுள்ளது. இத்திருத்தலத்தில் தான் மங்களநாதர் இலந்தை மரத்தடியிலிருந்து சுயம்பாக தோன்றினார். மங்களாம்பிக்கை 4 கரங்களோடு காட்சி அளித்தார். மேலும் நடராஜ பெருமான் அதிக அற்புதமானவர். 5.5 அடி உயரம் அவருடைய திருமேனி ஆகும். அது மரகதத்தால் செய்யப்பட்டுள்ளது. மரகதம் விலை மதிப்பற்றதால் அவரை பாதுகாப்பது மிகவும் அவசியமாகும். ஆகவே அவரை சுற்றித்தான் சந்நிதியை கட்டியுள்ளனர். எனவே சுவாமிகள் வெளியே உலாவ வருவதில்லை. மேலும் அவர் சந்தன காப்போடு தான் காட்சி அளிக்கிறார். மார்கழி திருவாதிரை நாளன்று மட்டுமே அவருக்கு ஒரு பெரிய அபிஷேகம் நடந்து சந்தன காப்பு கலைந்து மரகத திருமேனியாக காட்சி அளிக்கிறார். அதற்கு பிறகு அடுத்த மார்கழி திருவாதிரை வரைக்கும் மீண்டும் சந்தன காப்போடு தான் காட்சி அளிப்பார். இறைவரின் திருவருளும் வாய்ப்பும் எங்களுக்கு கிடைத்தால் நாம் கண்டிப்பாக மார்கழி திருவாதிரை நாளன்று உத்திரகோச மங்கைக்கு சென்று மரகத திருமேனியின் தரிசனத்தை பெற வேண்டும். உலகெல்லாம் உணர்ந்த ஒப்பற்ற மரகத திருமேனியை கண்டு நாமே மெய்மறந்து போய் எங்களுக்கு அவரிடம் பிரிய நேரம் வரும்போது பிரிய மனமின்றி தான் பிரிவோம். மாணிக்க வாசகர் கண்ட அற்புத திருக்காட்சி நாம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு காலத்து பார்க்க வேண்டும் என்பதை சிவபெருமானிடம் பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.